நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தேன். அந்த காலகட்டத்திலே கேளம்பாக்கம் சாலை சந்திப்பில் அதிக போக்குவரத்து நெரிசல் உள்ள சந்திப்பாக இருக்கின்ற காரணத்தாலே அதிகமான வாகனம் இந்த சந்திப்பிலே கடந்து செல்ல சிரமம் இருக்கின்ற என்ற கோரிக்கை அரசுக்கு வந்தவுடனேயே மான் இருதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் அங்கே ஒரு உயர்மட்ட பாலம் கட்டப்பட வேண்டும் என்று ஆணையிட்டு ஆணைக்கிணங்க நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த பொழுது இந்த வண்டலூர் மேம்பாலம் அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு பணிகள் துவங்கப்பட்டு இன்றைக்கு நிறைவு பெற்றுகின்றன. இன்றைக்கு அம்மாவுடைய நல்ல ஆசையோடு இன்றைக்கு வண்டலூர் மேம்பாலம் திறக்கப்பட்டுகின்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன். வண்டலூர் மேம்பாலம் சுமார் 55 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டி முடிக்கப்பட்டுகின்றன. இது ஒவ்வொரு பக்கத்திலும் 3 வழிகளை கொண்ட சாலையாக அமைக்கப்பட்டுகின்றன. இப்பாலப்பணி 24/2/2014 துவங்கப்பட்டு இன்றைக்கு நிலம் எடுப்பு பிரச்சனை இருந்த காரணத்தினாலே சற்று காலதாமம் ஏற்பட்டது. அதையெல்லாம் நிவர்த்தி செஞ்சு நிலம் கையகப்படுத்தப்பட்டு விரைந்து பணி மேற்கொள்ளப்பட்டு இன்றைய தினம் மக்களுடைய பயன்பாட்டில் கொண்டு வந்திருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் இன்றைய தினம் பாலங்கள் புறவழி சாலைகள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறு மாவட்டத்தில் இருக்கின்ற பாலங்களும் துவைக்கப்பட்டிருந்தன. சிலவற்றுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தன. இன்றைக்கு பல்லாவர பாலம் இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் நேரடியாக அங்கே சென்று அந்த பகுதியிலையும் போக்குவரத்து நெரிசல் இருக்கின்ற காரணத்தாலே அங்கேயும் ஒரு உயர்மட்ட பாலம் கட்டப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து மாண்பு அம்மா உடைய அரசு அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நிறைவு பெற்று இன்றைக்கு அம்மாவுடைய அரசே இன்றைக்கு துவக்கி வைக்கின்ற மகிழ்ச்சியான செய்தினர். அதேபோல கடலூர் கீழ் மாம்பட்டு இடத்துல பாலம், கடலூர் காட்டுமலையில் உள்ள பாலம், திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் ரோடு பகுதியில் உள்ள பாலம், ஈசிஆர் செயல் உயர்மட்ட பாலம், இன்றைக்கு புதுப்பாலத்திற்கு புறவழி சாலை, ராஜீவ்காந்தி சாலையில பாலம் கட்ட அடிக்கல், இதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கட்டி முடிக்கப்பட்டது துவக்கப்படுகின்றது. புதிய பாலம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்படுகின்றது. அதேபோல ஜிஎஸ்டி சாலை பல்லாவரம் சாலை சந்திப்பில் நான் இப்போ போய் அந்த பாலத்தை துவக்க இருக்கிறோம். இந்த பாலம் 81 கோடி ரூபாயில் இன்றைக்கு கட்டி முடிக்கப்பட்டு விரைவாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு இன்னும் ஒரு 15 நிமிடத்துக்குள் துவக்கி வைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி நடக்கிறது. இந்த மேம்பாலத்தின் பல்லாவரம் பகுதி ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் குறைவிடும், பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்வதற்கு இது ஏதுவாக இருக்கும். கொரட்டூர் வரையறுக்கப்பட்ட சுரங்கப்பாதை ரூபாய் 21.96 கோடி செல்ல பணி நடைபெற்று வருகிறது. இதில் 95% பணிகள் நிறைவேற்றப்பட்டன. செப்டம்பர் 20 தேதிக்குள் இந்த பாலம் முழுவதும் பணி நிறைவு பெற்று மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். கொளத்தூர் மேம்பாலம் வலதுபுறம் இடது பக்கம் பாலம் கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டது. வலது பக்க பால பணி ரூபாய் 41 கோடி செலவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதில் 90% பணிகள் நடந்து முடிந்துள்ளன. அக்டோபர் 2020 முழு பணிகள் நிறைவு பெற்று மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வரப்படும். கோயம்பேடு சந்திப்பில் மேம்பாலம் ரூபாய் 93.50 கோடி செலவில் பால பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பணி 75% பணிகள் நிறைவேற்றின. டிசம்பர் 2020 முழு பால பணிகளும் நிறைவு பெற்று மக்களை பயன்பாட்டு கொண்டு வரப்படும். மேடவாக்கம் மேம்பாலம் ரூபாய் 146.41 கோடி செலவில் பால பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் 85% பணிகள் முடிந்துள்ளன. வேளச்சேரி முதல் தாம்பரம் செல்லும் இடதுபுற பால பணியானது டிசம்பர் 2020 நிறைவு பெற்று பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். கீழ்கட்டளை மேம்பாலம் ரூபாய் 64 கோடி செலவில் பால பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.
சுமார் 82% பணிகள் நிறைவேற்றுகின்ற துறைப்பாக்கத்திலிருந்து பல்லாவரம் செல்லும் பாலம் பகுதி நவம்பர் 2020 முடியும். இடதுபுற பகுதியானது ஜனவரி 2021 முடியும். முடிந்தவுடன் மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். திருவொற்றில் பொன்னேரி பஞ்சட்டி சாலை உயர்மட்ட பாலம் ரூபாய் 58.64 கோடி செலவில் பணி நடைபெற்று வருகிறது. சுமார் 55% பணிகள் முடிந்துள்ள மீதமுள்ள பணிகள் விரைந்து முடிப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. வேளச்சேரி மாம்பழமும் இன்றைக்கு வேகமாக துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 80% பணிகள் இன்னைக்கு முடிக்கப்பட்டிருக்கின்றன. டிசம்பர் 2000 முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக் கொண்டிருக்கிறது. தாமரம் நடை மேம்பாலம் ரூபாய் 19.75 கோடி செலவில் தாமரத்தில் நடைபாத மேலும் நடைபெற்று வருகிறது. இது சாலை கடைப்பதில் மிக சிரமமாக இருக்கின்ற காரணத்தாலே அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது. இந்த விபத்தை போக்குவதற்கு மக்கள் எளிதாக சாலை கடப்பதற்காக 19.75 கோடி ரூபாயில் தாமரத்தில் நடை மேம்பாலம் அமைக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 50% பணிகள் நிறைவேற்றுகின்றன. ரயில்வே பகுதி பணிகள் விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இது முடிந்தவுடன் வேகமாக துரிதமாக பணிகள் நடைபெற வேண்டும் என்று அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். குரம்பேட்டை ராதா நகர் வரையறுக்கப்பட்ட ரயில்வே சுரங்கப்பாதை 28.99 கோடி செலவில் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டிசம்பர் 2021 பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக் கொண்டு வரப்படும். பெருங்களத்தூர் ரயில்வே மேம்பாலம் ரூபாய் 206 கோடி ரூபாய் செலவில் பணி துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பணி துவங்கப்பட்டு விட்டது. பணி நடந்துட்டு இருக்குது. அக்டோபர் 2022 பணிகள் முடிக்கப்பட்டு இன்றைக்கு திட்டமிடப்பட்டது. மெட்ரோ ரயில் பேஸ் ஒன்று முடிஞ்சது. மெட்ரோ ரயில் பேஸ் இன்றைக்கு 3 லைன்ல 112 கிலோமீட்டர் மொத்தம் முதற்கட்டமாக 52 கிலோமீட்டர் எடுத்து அந்த பணியில் துவங்க இருக்கிறாங்க. மாதவரம் இன்னைக்கு சோழிநல்லூர் அது ஒன்று அடையார் வழியா, அதே மாதிரி மாதவரம் கோயம்பேடு இது முதற்கட்டமாக 52 கிலோமீட்டர்ல அந்த பணி துவங்குவதற்குண்டான பூர்வாக நடைபெற்று அதற்குண்டான இன்னைக்கு ஜெய்கா லோன் மூலமாக இன்னைக்கு கடன் பெறுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த பணியும் விரைவில் துவங்குவதற்கான நடவடிக்கை அரசு கடும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே இப்படி நம்முடைய சென்னை மாநகரம் அதை ஒட்டிய புறநகர் பகுதியிலும் இன்னைக்கு போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் சென்னைக்குள்ளே செல்வதற்கும் சென்னையிலிருந்து வெளியிலே பல்வேறு மாவட்டங்கள் செல்வதற்கும் அம்மாவுடைய அரசு இவ்வளவு பாலங்களை கட்டி கொடுத்திருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்து மனது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.